वेलकम टू संसद किचन இன்னைக்கு நம்ம சம்சத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம் கண்டென்ஸ்டு மில்க்க நான் ரெண்டு விதமா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் மில்க் பவுடர் வெச்சும் பால்லயும் செஞ்சு காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சம்சத் கிச்சன் இத முதல் தடவையா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் ரெண்டு விதமா நான் இன்னைக்கு செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல கண்டென்ஸ் மில்க் மில்க் பவுடர் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் மில்க் பவுடர் இந்த மாதிரி மெஷரிங் கப்க்கு 1/2 கப் மெஷரிங் கப்க்கு 1/4 கப் ஐசிங் sugar இல்ல பவுடர் sugar எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனுக்கு குறைவா எடுத்துக்கோங்க சோளம் மாவு 1/2 டீஸ்பூன் நெய் அல்லது பட்டர் உங்க விருப்பப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வார்ம் வாட்டர் முதல்ல நம்ம மில்க் பவுடர் வச்சு எப்படி கண்டென்ஸ் மில்க் செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வெச்சுக்கோங்க இப்போ இதல மில்க் பவுடர் ஐசிங் sugar சோளம் மாவு கிங் சோடா நெய் வார்ம் வாட்டர் வார்ம் வாட்டர் 1 கப் அப்படியே நான் ஊத்தி இருக்கேன் இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும் क्रीमी टेक्सचर वर वरेक्यो नम्मा मिक्स पन्ननों नम्मा सेर रेंडु विदमान कंडेंस्ट मिल्क लीमे इंद माद्री कलरी विड़ुरत निर्त्त कुडादु कलरी विड़ुरत निर्त्तीटा पात्तत्ला अडिपिडिच्चुरों इंद अलवुक्कु क्रीमी स्ट्रक्चर ला वंददु नम्मा स्टव ऑफ पन्निक्ला कंडेंस्ट मिल्क रेडी आयिरुच्चुंग इंद माद्री ग्लास कंटेनर एडुत्तु अदुल नम्मा कंडेंस्ट मिल्क स्टोर पन्नि वच्चुक्कलाम பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்திருக்குன்னு கண்டென்ஸ்டு மில்க் பால் வெச்சு செய்யலாம் அதுதான் நாம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு வெறும் 3/3 பொருள் போடுங்க பால் 1 கப் சர்க்கரை 1/2 கப் இந்த மாதிரி மெஷரிங் கப்ல எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் வாங்க கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பால் வெச்சு செஞ்ச கண்டென்ஸ்ட் மில்க்ல நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நான் சேர்க்கலங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுவையான கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி ஆயிருச்சுங்க நான் இன்னைக்கு நம்ம சேனல்ல செஞ்சு காமிச்ச ரெண்டு விதமான கண்டென்ஸ்ட் மில்க் வெச்சு இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நீங்க ஸ்வீட்ஸ் பாயசம் எல்லாம் செஞ்சு அசத்தலாம் இது ஹோம்மேட்னால உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹெல்தியும் ரெண்டு விதமான கண்டென்ஸ்ட் மில்க்கும் நான் வீட்லயே செஞ்சதுங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க காம சம்சத் கிச்சன் சேனல்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் சம்சத் கிச்சன்